தெரியுமா அகத்திகரை கொடுக்குறோம் வாழைப்பழம் கொடுக்குறோம் நவதானியம் கொடுக்குறோம் எது கொடுக்குறோன்னு தெரியுமா எது கொடுக்க சத்தமே காணோம் எது கொடுக்குறோம் நம்ம கர்மாக்கள் நம்ம முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் நம்மளோட தாத்தா பாட்டி அவங்க செஞ்ச பாவங்கள் கல்யாணம் அவங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கணும் இப்போ திதி கொடுக்கும்போதுலாம் அந்த பசுமாட்டுக்கெல்லாம் வந்து பூஜை பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து நம்ம இதில் தீவனம் கொடுப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பசுமாட்டுக்காகவே பண்ணுற விஷயம் நான் யாருக்குமே வந்து இந்த இந்த பசுமாட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்குமே வந்து யார்ட்டையுமே வந்து நான் பண்ணக்கூடாது யார்ட்டையும் வந்து எதுவும் கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சுருந்தேன் ஏன்னா பசுமாடுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன சொல்கிறது என்னோடய குழந்தை மாதிரி அப்படி வச்சுக்கோங்க ஸோ குழந்தை மாதிரி இருக்கிற விஷயத்துக்கு வந்து நான் எனக்கு வந்து வக்கீல காசு கொடுங்க புன்னாவுக்கு காசு கொடுங்கலாம் நான் யார்ட்டையும் கேட்க மாட்டேன் கேட்டதும் இல்லை ஆனால் இதில் வந்து என்னென்னா இது நீங்கள் பண்ணுறதுனால எனக்கு வந்து நன்மையோ இல்லையோ இது உங்களுக்கு நன்மை இந்த பசுமாட்டுக்கு வந்து தீவனம் கொடுக்கறதுனால உங்களுக்கு நன்மை ஒரு நாளைக்கு ஒரு பசு மாட்டுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா தீவனத்துக்கு மட்டும் சாப்பாடு செலவாக அந்த இந்த தீவனத்துக்கு மட்டும் வைக்கல் இல்லாமல் மற்ற செலவுலாம் இல்லாமல் வெறும் தீவனத்துக்கு மட்டும் ஆயிரத்தி ஐநூறுரூபா ஒரு நாளைக்கு ஆகுது ஸோ இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இவ்வளோ பேர் இருக்காங்க மாதத்தில் ஒருத்தர் வந்து ஒரு மா ஒரு நாளைக்கான தீவனத்தை ஒருத்தர் கொடுத்தா அந்த ஒரு நாள் ஃபுல்லாக எல்லா மாட்டுக்கு உண்டான தீவனம் வந்து அவங்க பேரில் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யோசி ஒரு பக்கம் வேணான்னாலே ஒரு பக்கம் உங்கள் நல்லது உங்களுக்கு இதனால் நல்லது நடக்கும் உங்களுக்கு இதனால் வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுனால சரி ஓகே வேணா பண்ணுங்க சொல்லிட்டேன் நான் அதனால் வந்து ஒரு நாள் தீவனத்தோட செலவு அந்த ஒரு மூட்டை தீவனம் ஆயிரத்தி ஐநூறுபா அப்படின்னா அந்த ஆயிரத்தி ஐநூறுபா ஒரு மூட்டை வாங்கி கொடுக்குறவங்களுக்கு வசதியும் வாய்ப்பும் விருப்பமும் இருக்கிறவங்க அதை பண்ணிக்கலாம் அதான் முப்பது நாளைக்கு முப்பது பேர் ஒரு நாளைக்கு ஒருத்தர் முப்பது நாளைக்கு முப்பது பேர் அது மாதிரி கிடக்கும் நீங்கள் வந்து வசதி இருக்கிறவங்க பத்து மூட்டையும் வாங்கி கொடுக்கலாம் ஒரு மூட்டையும் வாங்கி கொடுக்கலாம் இல்லை எனக்கு வசதி இல்லை நான் நூறுரூவா கொடுக்குனாலும் கொடுங்க அதெல்லாம் தப்பு கிடையாது நான் சொல்கிறது என்னென்னா இந்த ஒரு நாள் தீவனம் வந்து நீங்கள் கொடுக்குறதுனால அந்த ஒரு நாள் ஃபுல்லாக உங்களோட தீவனத்தை தான் அந்த மாடு ஃபுல்லாக சாப்பிடுது அதை அதோடய பசி வந்து உங்களால் நீங்கள் ஆத்துறீங்க அதை அதோட பலன் வந்து மனுஷங்களுக்கு அன்னதானம் பண்ணுறதை விட பெருசு நீங்கள் ஆயிரம் பேர் ஒரு ஆயிரம் பேரை உட்கார வச்சு நீங்கள் அன்னதானம் பண்ணுறதை விட ஒரு நாளைக்கு நீங்கள் பசுக்கு சாப்பாடு கொடுக்குறது அதை விட பெருசு அதனால் வந்து அந்த அந்த பாக்கியம் கிட்டத்தட்ட அது அந்த பாக்கியத்தை நான் யாருமே கொடுக்கல ஏன்னா இதெல்லாம் இது நானே பண்ணிக்கிறேன் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல மாதம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்ச வரைக்கும் வரைக்கும் பசுமாட்டுக்கு செலவாகுது இந்த ஒன்றரை லட்ச நானே கொடுத்துறேன் பரவாயில்லன்னு சொல்லி நான் தான் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அது கொடுத்தா என்ன என் அது கொடுத்தா எனக்கு தான் நல்லது ஏன்னா நான் நல்லா இருப்பேன் என்னோடய வம்சம் நல்லாயிருக்கும் நான் நல்லா இருப்பேன் ஆனால் நீங்களும் கொடுத்தா உங்களுக்கு உங்களுக்கு நல்லதுக்கு உங்கள் வம்சத்துக்கு நல்லது சரி அந்த வாய்ப்பை நான் உங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு சரி ஓகே பரவாயில்ல ஒரு நாள் செலவை யார் யார் ஏற்றுக்குறாங்களோ ஏற்றுக்க விருப்பம் இருக்கிறவங்க செய்யட்டும்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் இந்த ஒரு நாள் தீவனத்தை கொடுக்குறாங்க இல்லையா அந்த ஒரு நாள் தீவனம் கொடுக்குறவங்களுக்கு ஒரு கிலோ விபூதி ஒரு லிட்டரு கோமி ஃப்ரீ சொல்லிவிடுங்க ஏன்னா அதுலேயும் சும்மா வாங்கலை அது எனக்கு சும்மா வாங்க எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா நீங்கள் கொடுக்குற தான் வந்து சாணியாக வருது ஸோ அதை திரும்பி உங்களுக்கே கொடுத்துட்றேன் ஆச்சுங்க ஸோ அது வந்து வாய்ப்பு இருக்குங்க விருப்பம் இருக்கிறவங்க பண்ணிக்கலாம் பண்ணிக்கங்க ஓகே நீங்கள் நம்ம சப்ஜெக்ட் வரும்